இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து உப்புமா, அதாவது பொங்கல். பொங்கல்னு ஐயா தூங்கிட்டுனா ஓகே, தெரியாமல் தும்மல் வராது. அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்குன்னு என் கொரோனானு பிடிச்சி போட்டாங்க. இன்னைக்கு எனக்கு பொங்கல் ரிங், கூடவே பிரெட்டு. பிரெட்டு முதல்ல டேஸ்ட் பண்ணுவோம். ஐயா சட்னி நல்லால, தெரியாமல் சாப்பிடக்கூடாது. ஐயா சாம்பாருக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னா எனக்கு பிடிக்கல. வாங்க இப்போ நம்ம பொங்கல் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து அமுத்தின கிளே மாதிரி அப்படியே அமுங்குது. இதைத்தான் நான் சாப்பிடணும். சரி ஓகே சில்லுன்னு காலையில் பொங்கல் எனக்கு அண்ணன் எடுத்து வச்சாங்க, அதில் நான் சாப்பிட போகிறேன். அவ எல்லாம் நம்மளே பார்க்குறாங்களே, நம்ம ஒருத்தர் மட்டும்தான் வீடியோ போடுறதோ, யாருக்கு தெரியும். மிக்ஸ் பண்ணு சாம்பாரோட, மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெப்பரெல்லாம் இருக்குது. நானும் கூட என்னோட இது தயிர் சோறா இல்லை கிச்சடியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பொங்கல். அப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து ரம்மி விளையாட கற்றுக்கிட்டேன் பக்த அங்கிளோட. ரம்மி விளையாடலான்னு பார்த்தா ஒரு டிம்மியும் கூட விளையாட முடியல. எனக்கு பொங்கல் தான் இருக்கலையே ரொம்ப டேஸ்ட்டாக, நான் சாப்பிட்டதுலேயே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பொங்கலும் பிரியாணி தான் இங்கே வேறு லெவல். போடலாமா? வா போடு. என்ன சரி வா நீ போடுற தம்பி. இப்போ நீ ஓவோ, நீ ஓதான அடிச்சுட்டேன். கிராஸ் வராதுங்க தம்பி. கிராஸ் வராதுங்கண்ணா. ஏய் வரும்டா, இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும் சொல்லிட்டேன் மட்டும் முன்னாடியே. இது இது இந்த 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 பாக்ஸ் போட்டனால அப்படி வரக்கூடாது. ஏன்டா இந்த பாக்ஸ் தான் அப்படி வரும், அதனால தான் நான் அது. ஏய் தம்பி அது போங்காட்டண்டா, உனக்கு தப்பா சொல்லிடுறாங்க. நான் ரெண்டு மூணு ஸ்கூல்ல போய் விளையாண்டு இருக்கிறேன். சரி விடுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. இது பொய், இது உன சும்மா ஏமாத்திருக்கிறாங்க. நான்லாம் விளையாடுவேன். விளையாடுவேன் உன் ஸ்கூலில் மட்டும் விளையாடுவேன். அவங்க ஜெயிக்கிறக்கா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலலாம் நாங்கள் அப்படி விளையாட மாட்டோம். சரி நான் இப்போ எப்படி கரெக்டாக உனக்கு செக் ஓக்கறேன்னு பாருங்க. அடிச்சாச்சு அவ்வளோதான். சரி